ஹாய், வெல்கம் டு டிஎல் ஸ்மார்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிறிஸ்பியான அவல் உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த அவல் உருண்டையோட மோமோ சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மல்லித்தலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்குறேங்க. ஒரு பவுலில் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 ரஸ்க் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அவலில் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா மசித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 3 ரஸ்க்கு, அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அந்த அவல்ல ஆட் பண்ணிடலாம். உப்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, கரம் மசாலா, அந்த கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் அந்த அவல் கூட ஆட் பண்ணிடலாம். இந்த இப்போ ஆட் பண்ணதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு அதையெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறத நல்லா இந்த ரஸ்கில் நல்லா டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேங்க. நல்லா ரஸ்க்கு அந்த ஃபுல்லாக அந்த உருண்டை ஃபுல்லாகவே படணுங்க. நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த மோமோ சட்னியோட தொட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மோமோ சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். மோமோ சட்னின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, தக்காளி ரெட் சில்லி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை தாளிக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு வெங்காயம் இது 3 ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. தாளிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற அந்த டொமேட்டோவை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கிறிஸ்பியான அவல் உருண்டையும் மோமோ சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. டீக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.